அருண்குமார் வழங்கும் சுந்தர்சி இயக்கத்தில் அரண்மனை போர் வெற்றி நடைபோடுகிறது இனி சமர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜேடி ஒன் டிராவல் பிராண்ட் அகிலத்தை அகிலத்தையாலும் உழைப்பின் உறுதியை என்றும் வழங்கும் சென்னையிலேயே ஆகட்டும் இல்ல ஊரிலேயே ஆகட்டும் இந்த சொந்த வீடுங்கிறத வந்து இன்னைக்கு வந்து இம்பார்ட்டனா ஒன்னா மாறிடுச்சு அடிப்படை தேவைங்கிறப்போ நீங்க இருக்கிறதுக்கு ஒரு டீசெண்டான வீடு இருந்தா போதும் ஸோ அந்த வீடு வந்து யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா கொரோனா வந்தப்போ வந்து உலகமே வந்து திரும்ப எங்க ஒண்ணுச்சுன்னா என் சொந்த ஊர் நான் அங்கே ஓடி போயிடுறேன் முதல்ல நான் அங்கே போய் நான் என்ன ஆசுவாசப்படுத்திக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன இஷ்யூவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னோம் அப்போ சொந்த வீடு எவ்வளவு அவசியங்கிறது வந்து நம்மளை விட மக்களுக்கு நல்லாவே தெரியும் வீட்டில் போய் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுமா சொந்த வீடு வாங்குறதுன்னு சொல்லிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுமா அது வீடு வாங்குற செலவுல வந்து நான் வந்து ஒரு கோல்டாக வாங்கி வந்து வேற ஏதாச்சும் நான் இந்த வீடுங்கிறது வந்து ஒரு தேய்மான பொருள் தானே வாங்கிட்டு பலசாயிடும் நீங்க சாப்பாட்டில் இன்வெஸ்ட்டாக பண்றீங்க இல்ல அப்போ சாப்பாடு வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறது இல்ல அதே மாதிரி வீடு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாக்க வேண்டாம் ஒரு வீடு நான் எனக்குன்னு நான் இருக்கிறதுக்காக ஒன்றதுக்கு ஒரு வீடு நான் பார்க்குறேங்கிறத நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக தயவு செஞ்சு பார்க்கவே வேண்டாம்

அது மேரேஜ் ஆ ஆனவராக இருந்தும் இல்லை மேரேஜ் பண்ணவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் வந்து சொந்த வீடுங்கிறது வந்து ஒரு ட்ரீம் மாதிரி ஆகிடுச்சு இப்போ சென்னையிலேயே சொந்த வீடு வாங்கலாமா இல்லை நம்ம நேட்டிவ் பிளேஸில் வந்து சொந்த வீடு கட்டலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பல எண்ணங்கள் இருக்குது இன்னையில் சென்னையிலேயே இல்லை ஊர்லேயே ஆகட்டும் இந்த சொந்த வீடுங்கிறது வந்து இன்றைக்கி வந்து இம்பார்ட்டண்டாக ஒன்றா மாறிடுச்சா சார் கண்டிப்பாக ஒரு மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லுவாங்க மூணு அடிப்படை தேவைன்னா என்ன சொல்லுவாங்க உணவு உடை இருப்பிடம் அப்போது நமக்கு சாப்பாடு நம்ம எப்படியும் நமக்கு தேவையான சாப்பாடு நம்ம சாப்பிட்டுடுறோம் தேவையான ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் அப்போது வீடுங்கிறது மட்டும் வந்து ஏன் கூடாது அது ஒரு அடிப்படை தேவை தானே ஸோ இந்த மாதிரி பல ஆசோலேஷன் இருக்குது இப்போ இந்த சொந்த வீடு வாங்கலான்ட்டு ஒரு பிளான் இருக்குல்ல சார் ஸோ அந்த பிளான் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த பிளானை போடலாம் சார் ஸோ ஃபஸ்ட்டு அடிப்படை தேவைங்கிறப்போ நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு டீசெண்டான வீடு இருந்தால் போதும் ஸோ அந்த வீடு வந்து யார் வாங்கலாம் யார் வாங்க வேணான்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா இந்த அட்வொகேட்ஸ் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸு டாக்டர்ஸ் இது மாதிரியான ஆட்கள் பார்த்திங்கன்னா அவங்க படித்து முடித்ததுக்கப்புறம் பெரும்பாலும் அவங்க ஊர்லேயே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்போ உதாரணம் தஞ்சாவூர்னா தஞ்சாவூரில் தான் அந்த ஆடிட்ரு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும் அவங்க அங்கேருந்து வெளியே மாட்டாங்க அப்படியே வந்தாலும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ட்ரிப் மாதிரி தான் இருக்கும் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போய் அந்த வேலையை முடிச்சுட்டு திரும்ப அங்கே போயிருவாங்க அப்புறம் அரசு அலுவலர்கள் இப்போ உதாரணத்துக்கு ஆசிரியர் பெருமக்கள்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு கல்லூரியிலேயோ இல்லாட்டி வந்து ஒரு ஸ்கூலில் இருந்துச்சுன்னா பெரிய அளவில் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வராது அந்த காலேஜ்லேயே வந்து அவங்க ஒர்க் பண்ணி அங்கேருந்தே ரிட்டையர் ஆகிற மாதிரிதான் இருக்கும் அது மாதிரியான ஆட்கள் வந்து சாலிடாக அவங்க கரியர் ஸ்டார்ட் பண்ண உடனேயே சொந்த வீடு வேணும் நமக்கு இன்னொரு சொந்த வீடு வாங்கணுங்கிற முடிவு பண்ணிட்டாங்கன்னா தாராளமாக வாங்கிடறான் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா ரொம்ப எங்கேஜாக இருப்பாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தான் இருப்பாங்க ஆனால் நல்ல சேலரி வரும் ஐடி மாதிரியான பெரிய பூமிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அங்கே தான் கன்ஃபியூஷன் வரும் இப்போ நான் இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணுறேன் இப்போ எனக்கு அடுத்த ஜாப் ஆஃபர் பெங்களூரில் வந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்போ நான் சென்னையில் வீடு வாங்கிட்டேன் எனக்கு தானே அது மாதிரி உள்ள அது மாதிரியான ஆட்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து ஒரு முப்பது வயசில் வந்து உங்களுக்கு நீங்கள் எங்கே செட்டில் ஆகிறீங்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு தாட் வருதோ நீங்கள் அங்கே வீடு வாங்கினா போதும் பட் ஒரு வீடு வாங்கிறது உங்களுக்குன்னு ஒன்றத்துக்கு ஒரு வீடு இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதுதான் வந்து நமக்கு திரும்ப திரும்ப கடந்த க காலகட்டங்களில் எல்லா இஷ்யூலேயும் நமக்கு வந்து ப்ரூவ் ஆணுச்சு உதாரணம் கொரோனா கொரோனா வந்தப்போ வந்து உலகமே வந்து திரும்ப எங்கே ஒன்றுச்சுன்னா என் சொந்த ஊர் நான் அங்கே ஓடி போயிடுறேன் முதல்ல நான் அங்கே போய் நான் என்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன இஷ்யூவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தானே சொன்னோம் அப்போது சொந்த வீடு எவ்வளோ அவசியங்கிறது வந்து நம்மளை விட மக்களுக்கு நல்லாவே தெரியும் இதே மாதிரி எங்ஸ்பெஷ்லி இன்னொரு பாட்டு இருக்காங்க என்னென்னா எங்களால் நீ சொன்ன மாதிரி நல்ல சேலரி வாங்குவாங்க எங்கேஜ்லேயே ஆனால் வந்து வீட்டில் போய் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுமா சொந்த வீடு வாங்குறதுன்னு சொல்லிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுமா அது எப்படி இருந்தாலும் ஒரு டிப்ரிஷியேஷன் தானே நான் பொறுமையாக வெயிட் பண்ணால் கூட ஃபியூஜ் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கூட வீடு வாங்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வீடுங்கிறது வந்து அது வீடு வாங்குற செலவில் வந்து நான் வந்து ஒரு கோல்டாக வாங்கி வைப்பேன் இல்லை வந்து வேறு ஏதாச்சும் நான் வாங்கிடுவேன் வீடுங்கிறது வந்து ஒரு தேய்மான பொருள் தானே வாங்கிட்டேன் எப்படி இருந்தாலும் பழசாயிடும் சூப்பர் ஃபேன்டாஸ்டிக் இப்போ நீங்கள் சொன்னதிலே வந்து தெளிவாக ஒரு வார்த்தை சொல்கிறீங்க நான் வீட்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறீங்க நீங்கள் சாப்பாட்டில் இன்வெஸ்ட்டாக பண்ணுறீங்க இல்லை அப்போ கேமராமேனுக்கு பசிக்குதுன்னா அவர் போய் நாலு இட்லி சாப்பிட்டு வர போறாரு உங்களுக்கு தாக எடுக்குதுன்னா நீங்கள் குடிக்க போறீங்க அப்போ சாப்பாடு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றது இல்லை அதே மாதிரி வீடு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்க வேண்டாம் ஒரு வீடு நான் எனக்குன்னு நான் இருக்கிறதுக்காக ஒன்றதுக்கு ஒரு வீடு நான் பார்க்குறேங்கிறத நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தயவு செஞ்சு பார்க்கவே வேணாம் இப்போ சாப்பாடுக்கு நம்ம கணக்கு பார்க்குறது இல்லை மூணு வேலை சாப்பிட்டோம்னா லாஸ் ரெண்டு வேலை மட்டும் சாப்பிட்டு நம்ம வாழ்ந்தோம்னா அந்த மிச்ச பணத்தை தூக்கி இதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு நம்ம நம்ம பேச்சு எடுக்கிறோமா இதை கேட்டாலே நமக்கு வந்து முட்டாள்திற மாதிரி ஏன்டா சாப்பாடு எப்போ நீங்கள் கணக்கு பார்ப்பீங்க அது அத்தியாவசிய தேவை நான் தான் திரும்ப சொல்கிறேன் வீடு ஒரு அத்தியாவசிய தேவையாக நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு ஒன்றை ஒரு வீடுன்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு லாபம் தான் அது வந்து உங்களுக்கு லாஸுன்னு பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை அதை நம்ம டேட்டாவாக பின்னாடி ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் இவங்களாம் வந்து நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷன் உங்களுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சொந்த வீடு வாங்க இஃப் இஃப் இப்போ அவங்க அந்த ப்ரொஃபஷனில் வந்து அந்த ஊர்லேயே தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்கன்னா எதுவும் இல்லை ஒரு ஆம்பிஷியஸான டாக்டர் இருக்காங்க நான் வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ண போகிறேன் நான் வந்து கொஞ்சம் வெளிநாடுலாம் போகிறேன் அப்படின்னா அவர் வந்து சொல்ல முடியாது அவர் படித்தது தஞ்சாவூராக இருக்கும் அப்புறம் வந்து ரிசர்ச்சுக்காக சென்னை வந்திருப்பார் அப்புறம் திரும்ப ரிசர்ச்சுக்கு டெல்லி போவார் அது மாதிரி நாட்கள் வந்து விட்டுறலாம் நான் இந்த ஊரே தான் இருக்க போகிறேன் உதாரணம் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஊரை விட்டு பெருசாக வெளில மாட்டாங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அந்த ஊரை விட்டு வெளியே மாட்டாங்க காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் பெருசாக அந்த ஊர் விட்டு போக மாட்டாங்க அது மாதிரி நான் அந்த ஊரோட கனெக்ட் ஆகிட்டேன் முடிஞ்சிருச்சு எனக்கு இதுக்கப்புறம் வந்து நான் நான் பெருசாக அந்த ஊரை போகிறது இல்லை அப்படின்னா இல்லை இல்லை இப்போ நீங்கள் சொந்த ஊர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் ஒருத்தர் தொழில் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் வந்து சூடு என்ன நீங்கள் சொன்னீங்கனால அவர் அந்த ஊரை விட்டு வெளியே வர மாட்டார் அவரோட பொழைப்பு அவருடைய சுற்று வட்டாரம் அவருடைய கொடுத்தல் வாங்கல் எல்லாமே வந்து அந்த ஊருக்குள்ளேயே முடிஞ்சிடும் அது மாதிரியான ஆட்கள் வந்து பெரிய கன்ஃபியூஷன் இல்லாமல் டக்குன்னு நீங்கள் போய் வீடு வாங்கிடலாம் இப்போ நீங்கள் சொன்னீங்க வீடுங்கிறது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்காதீங்கன்னு சொல்லி சொன்னீங்க சென்னையில் நான் வந்து ஒரு பிரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் வந்து இப்போ எனக்கு நான் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல சேலரி வருது ஊரில் வந்து கொஞ்சம் லேண்ட் இருக்குது ஆனால் அங்கே வீடு இல்லை ஸோ வீடுங்கிறது கிடையாது அவருக்கு சொந்த வீடு வாங்கினாலும் பிளான் பண்ணுறாரு இப்போ அவருக்கு அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வரும் நம்ம ப்ரைவேட் நம்ம ஜாபுங்கிறது சென்னை பேஸ் பண்ணி அமைஞ்சிருச்சு இப்போ நம்ம வீடு கட்டினா நம்ம ஊரில் போய் இருக்க போட கிடையாது நம்ம போனால் நம்ம லீவ்ஸ்க்கு ஹாலிடேஸ்க்கு மட்டும் தான் வெக்கேஷனுக்கு மட்டும் தான் அங்கே போக போகிறோம் ஸோ சென்னையில் நான் வந்து இப்போ தற்காலிகத்துக்கு நான் ஒரு வீடு சொந்த வீடு வாங்கிடுவேன் இன் ஃபியூச்சர் நான் ஊரில் போய் செட்டில் ஆக போகிறேன்னா இந்த வீட வந்து நான் அப்போ விற்கலாம் எனக்கு அதில் வந்து ஒரு அமௌண்ட் வரும் நான் நான் ரெண்டுக்கு விட்டு போகலாம் அப்போ நான் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கலாம்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் இப்போ வந்து இல்லை நீங்கள் ரெண்டு ஆஸ்பெக்டிவ் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தோணுது நான் சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா ஒருத்தருக்கு வந்து வீடுலாம் எதுவுமே இல்லை அவங்க பிறந்து வளர்ந்துலேருந்தே அப்பா அம்மா எல்லாருமே வாடகை வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னா நீங்க அன்டவுட்டடா நீங்க எங்க செட்டில் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணுதோ நீங்க அந்த ஊர்ல ஒரு வீடு வாங்கிடலாம் முடிஞ்சு இப்போ வந்து அது அதை தான் கேட்க வந்தேன் இப்போ நான் வந்து ஊர்ல தான் செட்டில் ஆக போறேன் ஆனா அது இப்ப கிடையாது இன்னொரு டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் கழிச்சு தான் போய் ஸ்ட்ரெயிட்டவே வந்து நீங்க அங்கேயே வீடு கட்டிடலாமே நீங்கள் சொந்த ஊர்லேயே நீங்கள் ட்வெண்ட்டி இயர்ஸ் நான் சென்னையில் தான் ஹவுஸ்லாம் இருக்கணும்னா எப்படி அது அது அந்த இடத்துல ஒரு செலவாகுது இல்லை ஆமாம் அதை நம்ம மேனேஜ் தான் ஆகணும் ஏன்னால் இப்போ நீங்கள் வந்து சென்னையில் சொந்த வீடை கட்டிவிட்டு திரும்ப நீங்கள் இங்கேருந்து சொந்த ஊருக்கு போகிறப்போ இந்த வீட்டை நீங்கள் விற்றுட்டு திரும்ப அங்கே போனீங்கன்னா நீங்கள் இங்கே வீட்டை உடனே ஒரு டேக்ஸ் போடுவாங்க அந்த டேக்ஸை நீங்கள் கட்டணும் அதுக்கப்புறம் வந்து ஃபார் சே நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து திரும்ப உங்கள் சொந்த ஊருக்கு போறீங்க இந்த இருபது வருஷம் இடைப்பட்ட இருபது வருஷத்தில் மார்க்கெட் கண்டிஷன்லாம் நல்லா இருந்து வெள்ளம்லாம் வராமல் இருந்து சென்னை வந்து உயிரோட அதே மாதிரி இருக்கணும் ஏதாவது ஃப்ளட்டட் ஏரியாவாக டிக்ளேர் ஆகிருச்சு இல்லை வந்து வெள்ளம் பயங்கரமாக வரும்லாம் எல்லாருக்கும் பரவிருச்சுன்னா உங்க வீடு வேல்யூ காலி அது அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வீட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக தயவு செஞ்சு பார்க்கவே பார்க்காதீங்க ஆல் வீடு ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கலே கிடையாது ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நிறைய அவென்யூஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போங்க இல்லாட்டி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கோல்டு போங்க இல்லாட்டி பான்ஸு டிபெஞ்சர்ஸ் அது மாதிரி நீங்கள் ஏதாவது போய்க்குங்க நீங்கள் ரியல் எஸ்டேட்டை தயவு செஞ்சு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்காதீங்க இட் இஸ் நாட் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் அது எப்போ அப்ரிஷியேட் ஆகும்னு நமக்கு தெரியாது எப்போ டிப்ரிஷியேட் ஆகும்னு தெரியாது அது வந்து வேர்ல்டு கப்பு கிரிக்கெட் நடக்கிற மாதிரி தான் இவங்கெல்லாம் ஜெயிச்சு இவங்க இத்தனை ரெண்டு ரேட்டில் வித்தியாசமாக வந்து இப்படி இருந்தால் இது ஜெயிக்கும் அதுதான் ரியல் எஸ்டேட் அது அவ்வளோ குழப்பமாக இருக்கும் ஏன் மேலே போகுது ஏன் கீழே வருது எதுவுமே தெரியாது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறதான் சொல்லுவாங்க இல்லைங்க கைட்லைன்ஸ் வேல்யூ கூடிருச்சு மார்க்கெட் வேல்யூ கூடிருச்சு இந்த அமௌண்ட்டுக்கு தான் நாங்கள் பதியணும்பாங்க நீங்கள் வேறு தாட்டில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிருப்பீங்க அதனால தான் சொல்கிறோம் ரியல் எஸ்டேட் இஸ் நாட் அட் ஆல் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் அது அவ்வளோ பெரிய நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வீக்கலே கிடையாது உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வேணும் அப்போ அந்த வீடு வந்து நீங்கள் எங்கே செட்டில் ஆகணும்னு விரும்புகிறீங்களோ எங்கே செட்டில் ஆகணும்னு நீங்கள் உங்களுக்கு தோணுதோ அங்கே ஒரு வீடு வாங்கிட்டு நிம்மதியாக இருங்க ஸோ அதே போல் வீடு வாங்கணும்னா இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் கேட்குறேன் இங்கே வந்து புதுசாக இப்போ எல்லாமே வீடுங்கிறது சென்னையில் வீடுங்கிறது வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்ஸ் இதுதான் போயிடுச்சு இங்கே வந்து யாரும் இண்டிவிஜுவல் வீடு வாங்குறது வந்து அது ஒரு அது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது இங்கே ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராஜெக்டாக போயிடுச்சு இப்போ வந்து நான் ஓன் ஃப்ளாட் ஒன்று வாங்க போகிறேன் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் க்ரோடு சொல்கிறாங்க ஆனால் இண்டிவிஜுவல் வீடு ஆனால் பழைய வீடு அது ஒரு செவன்ட்டி லேக்ஸ் சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு கொஷின் மார்க் இருக்கும் நம்ம ஓனாக ப்ராண்ட் நியூவாக ஒரு வீடு வாங்கிட்டு போகிறோம் அது வந்து ஒரு ஒன் க்ரோர் வருது ஆனால் இங்கே வந்து ஒரு பழைய வீடு ஒரு சிக்ஸ்டி லேக்ஸ்க்கு வருது ஸோ இதில் அவங்க யோசிக்கிறாங்களே நம்ம எது திரும்ப நீங்கள் கேட்குற கேள்விலேயே வந்து நமக்கு நிறைய இஃபன் பட்ஸ் இருக்குது இப்போ ஒரு பழைய வீடுங்கிறாங்க அந்த பழைய வீடு வந்து எத்தனை ஃப்ளோரு லேண்டு ஏரியா எவ்வளோ இருக்கும் அந்த வீடை நீங்கள் டெமாலிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் இல்லை ஒருவேளை நீங்கள் அந்த பழைய வீட்டிலே குடி போய்விடுங்கன்னா இன்னும் எத்தனை வருஷம் அந்த வீடு தாக்கு பிடிக்கும் இல்ல ஒருவேளை டெமாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லேண்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அது வந்து எந்த ஏரியா இருக்கு பக்கத்துல வந்து வேற ஏதாவது விவசாய நிலம் அது மாதிரி ஏதாவது இருக்கா தண்ணி சோர்ஸ் எல்லாம் இருக்கா இது எல்லாம் பொறுத்து தான் வந்து அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரியல் எஸ்டேட்டா ஒரு ஃபேக்டர் வச்சு உங்களால டிஃபைனே பண்ண முடியாது ஒன்றும் இல்லை இப்போ பரந்தூர்ல வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு நிலை வாங்கியிருக்காங்க ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி ஃபார் சே ஒரு ஏக்கர் ஒரு லட்சம் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு பரந்தூர்ல கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது அங்க வந்து ஏர்போர்ட் கட்ட போறாங்கன்னு சொல்றாங்க இப்போ அதோட லேண்ட் வேல்யூ எங்கே போய் நிற்கும் அந்த ஃபேக்டர் நம்ம யோசிச்சிருப்போமா பரந்தூர் மாதிரி ஒரு ஊரில் எப்படிங்க கவர்மெண்ட்டு வந்து ஏர்போர்ட் போடுவாங்க அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் இன்றைக்கி வந்துருச்சே அதனால தான் சொல்கிறோம் ஒரு வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அதை சுற்றி என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இப்போ கிலாம்பாக்கம் எடுத்துக்கங்க இப்போது மூணு வருஷம் முன்னாடி வரைக்கும் கவர்மெண்ட் கொண்டு வரும் கொண்டு வராது பண்ணுவாங்க மாட்டாங்க இதெல்லாம் சொன்னாங்க இப்போ வந்ததுக்கப்புறம் அப்புறம் சுற்றி அவ்வளோ அவுட்லெட்ஸ் கிடுகிடுகிடுங்க மேலே வருது நிறைய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துருச்சு பக்கத்தில் வந்து இருக்கிற பிஜிஸ் எல்லாம் வந்து அதன சொல்கிறது வாடகை ஏற்றிட்டாங்க இப்போ இதெல்லாம் எங்கே வருது ஒரு மூணால வருது அந்த மூ எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது ஸோ அதனால் வந்து ஒரு கோடி ரூபா அப்பார்ட்மெண்ட் பெஸ்ட்டாக இல்லை அறுபது ரூபா பழைய வீடு நல்ல லேண்டோட டூப்ளெக்ஸ் வீடு மாதிரி வருது அது பெஸ்ட்டானா நிறைய ஃபேக்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும் அதுக்கப்புறம் நமக்கான தோதுபட்டு வர்றது நான் வந்து ஃபேமிலியோடு போகிறேன் என் பையனுக்கு பொண்ணுக்கெல்லாம் ஸ்கூல் காலேஜ் பக்கமாக இருக்கா ஒரு எமர்ஜென்சின்னா வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தில் இருக்கா வீட்டில் ஒய்ஃப் எல்லாம் தனியாக இருப்பாங்க அப்போ அவங்க வந்து போயிட்டு வரதுக்கான கிராசரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அது மாதிரி ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா இதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு அந்த வீடு வாங்கலாமா வேணாமாங்கிறதையும் முடிவு பண்ண முடியும் ஸோ நம்ம இங்கே உட்காந்துட்டு நம்ம டிசைட் பண்ண முடியாது ப்ராப்பர்ட்டி பார்க்காம நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் ஆகிட்டு இருந்தாலும் அந்த ஏரியாவை பொறுத்து ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து பூமாக ஆகிட்டு இருந்தாலும் இன்றைக்கு நிறையா இப்போது ரியல் எஸ்டேட் கம்பெனிகளே பார்க்குறோம் அட்டி அவங்க ஒரு பதினஞ்சு வருஷமாக கூடி இருக்க வந்து கடைசியில் பார்த்தா அது கவர்மெண்ட் நிலமாக இருக்குது ஸோ அதையும் நம்ம ஒரு சைடு பார்த்துட்டு தான் இருக்கும் இதை தாண்டி சொந்த வீடாக இருந்தால் என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி வாடகை வாடகை தொல்லை அது மட்டுமே கிடையாது அதை சார்ந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கும் ஒரு உதாரணம் கண்டினியூஸாக வீடு மாறிக்கிட்டே இருக்காங்கல்ல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு முறை வீடு மாறுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும் அப்பா அம்மாவுக்கு ஒரு கட்டத்தில் வயசாயிரும் நீங்களே தான் எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுத்து போட்டு பண்ணணும் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆளுக்கு சொல்கிறது பொருட்களை ஏற்றுறது இறக்குறது அதை ப்ராப்பராக டேப் பண்ணுறது அந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஒழுங்காக போய் சேர்ந்துருச்சா எல்லா பொருளும் பத்திரமா இருக்கா அதுக்கப்புறம் நீங்கள் புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நீங்கள் பார்கெயின் பண்ணணும் இங்கே வந்து எங்களுக்கு ஆணியே இல்லை இது ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில் இந்தந்த சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி கொடுங்க இதில் இவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படிம்பாங்க வழக்கம் போல் சில ஹவுஸ் ஓனர்ஸு ரொம்ப கேர் எடுத்து நான் உடனே பண்ணித்தரம்பாங்க சில ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து என்ன இதெல்லாம் மேட்டரா இதெல்லாம் இல்லாமல் தானே போனட்டேன்னு இருந்தாங்க நீங்கள் வந்து இவ்வளோ டிமாண்ட் பண்ணுறீங்க அப்படிப்பா ஊர்ல ஊர்லேருந்து ரிலேட்டிவ்ஸ் தானே தங்கம் அது நம்ம கெஸ்ட்டு நம்ம போய் சொல்ல முடியுங்களா இல்லைங்க ரெண்டு நாள் கிளம்பிடுங்கன்னு சொல்ல முடியுமா நமக்கு அது எவ்வளோ இதா இருக்கும் அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும் அந்த இஷ்யூஸ் எதுவுமே இல்லாம உங்களுக்குன்னு ஒரு வீடு நீங்க நிம்மதியாக உங்க லைஃப்பை லீட் பண்ணலாம் ரெண்டாவது இப்போ நம்ம நைன்டி கிட்ஸ் நிறைய பேர் படிச்சுட்டு வந்தாங்கல்ல அவங்களுக்கு பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து பெருசாக சொந்த வீடு இருக்காது அது ஊராக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஊராக இருக்கட்டும் அப்பா அம்மா ரொம்ப சிரமப்பட்டு நம்மளை படிக்க வச்சுருப்பாங்க நமக்கு வந்து அந்த அருமை தெரியும் ஒரு சொந்த இருந்தால் எவ்வளோ இருக்கும்னு அடுத்த தலைமுறை அந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கும் நீங்கள் அந்த சிரமப்பட்டு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் வாயை கட்டி வைத்து கட்டி நீங்கள் ஹோம்லோன் கட்டி முடித்து அந்த வீடு உங்கள் கைக்கு வர்றப்ப அந்த ஆனந்தத்தை வந்து சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே கிடையாது அந்த வீடு உங்களோடது அந்த நிலம் உங்களோடது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்தாலும் அது உங்களுக்கானதாக மட்டும்தான் இருக்கும் அடுத்து அந்த சொத்து வந்து உங்கள் பசங்க பொண்ணுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு கை மாறுறப்ப அவங்களுக்கு அப்போ தான் வந்து நம்ம என்ன பேரண்ட்ஸ் என்ன கஷ்டப்பட்டாங்க ஓ இந் இந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம கைக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு தான் நம்ம அவங்க இவ்வளோ சிரமப்பட்டாங்கங்கிறது அப்போ தான் தெரியும் ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு வீடுன்னு உங்களுக்கு ஒன்று இருந்துச்சுன்னா அப்புறம் ஆப்வியஸாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே வந்து ஹைப்ரிட் மாடல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் ஆஃபீஸ் போகிறதுன்னா நீங்கள் வாரத்துக்கு அஞ்சு நாளோ ஆறு நாளோ காலையில் ஒம்பது மணிக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணிட்டு திரும்ப ஈவினிங் ஆறரை ஏழு மணிக்கு வரணும் இப்போ ஆஃபீஸை என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஆஃபீஸ் உனக்காக ஓப்பன் பண்ணி வச்சா எனக்கு செலவு போடுது ரியல் எஸ்டேட் காஸ்ட்டு உங்களுக்கான தண்ணி ஃபெசிலிட்டி கேன்டீன் ஃபெசிலிட்டி அப்புறம் உங்களுக்கான எலக்ட்ரிசிட்டி அப்புறம் உங்களுக்கான சிஸ்டம் லோட்டு லொசுக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஓவரால் ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸஸ் இத்தனையும் நான் வந்து செலவு பண்ணணும் அப்போ சில ஐடி கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஹெட்டுக்கு ஒரு ஆஃபீஸில் வந்து ரெண்டாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒரு ஹெட்டுக்கே நான் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் மாதம் செலவழிக்கிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டை போட்டுட்டு இல்லாட்டி வந்து ஒரு சாலரி ஹைக் கொடுத்துட்டு அவங்கள நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண சொல்லிடுறேன் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் மிச்சம் விமனுக்கு வந்து இப்போது தனி கேப் பூல் அதெல்லாம் நிறையா போடுறாங்க அதெல்லாம் தேவை இல்லை அவங்க பாட்டு சேஃபாக வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணட்டுங்கிறாங்க இந்த மாடல் இன்னும் அஞ்சு வருஷத்தில் டெவலப் ஆகுதுன்னு நம்மளால் கேரண்டி பண்ண முடியுமா இன்றைக்கி ஏகப்பட்ட டூ கே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஜாப் அப்ளை பண்ணுறப்போ வந்து இந்த வேலை இதுன்னு சொல்கிறாங்க இவங்க ரெசியூம் போடுறப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தால் தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன்னு இவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க கவரிங் லெட்டரில் அவங்க அவ்வளோ ஃபார்வர்டாக போயிட்டாங்க அப்போ இந்த கல்ச்சர் வந்து மேற்கொண்டு டெவலப் ஆகும் டெவலப் தான் ஏன் நம்பிக்கை ஸோ இதை தாண்டி சொந்த வீடுகள் வந்து ஒரு எமோஷனாக நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் நீங்கள் வந்து ஒரு இஎம்ஐ போட்டு நான் வந்து லோன் போட்டு வீடு வாங்க போகிறேன் அப்படின்ற போது ப்ராக்டிக்கலாக நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவோம் ஏன்னா வந்து நம்ம பேசும்போது ஈஸியாக பேசிடலாம் ஆனால் டேட்டா வைஸ் பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து நம்ம சேலரி பேஸ் பண்ணணும் நம்ம ஒரு ரெண்ட்டு கொடுத்துட்ருப்போம் அதை தாண்டி வந்து நம்ம ஒரு பேங்க் லோன் எடுக்கும்போது நிறையா ப்ராக்டிக்கலாக வந்து அந்த இடத்துல வந்து அடி வாங்கும் ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அதுக்கு ஏதாச்சும் டேட்டாஸ் இருக்கா இதை நம்ம சிம்பிளாக வந்து ரெண்டு டேட்டா பாய்ஞ்சா பார்ப்போம் ஃபஸ்ட்டு இப்போது சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்தில் ஒரு ரொம்ப டீசெண்டான ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு டூ பிஹெச்கே நீங்கள் போனீங்கன்னா தான் ஒரு அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்க வந்து கொஞ்சம் நல்லபடியாக சர்வே பண்ண முடியும் அவங்களுக்கான சின்ன சின்ன ஸ்பேஸ் இருக்கும் அப்படி வந்து ஒரு வீடுக்கு வந்து ஆவரேஜாக ஒரு பதினேழு பதினெட்டாயிரம் வாடகைன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து எல்லாம் சேர்த்து இந்த மெயின்டனன்ஸு தண்ணி அந்த குப்பை மெயின்டைன் பண்ணுறது அதெல்லாம் சேர்த்து ஒரு பதினேழாயிரம் வச்சுப்போம் அப்படி நீங்க வந்து ஒரு பதினேழாயிரம் நீங்க மாச வாடகை போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பா நம்ம வாடகை கட்டுற மாதிரி இருக்கும் அரவுண்டு ரெண்டு லட்சத்து நாலாயிரம் ரூபாய் நம்ம வந்து வாடகை கட்டுவோம் பதினேழாயிரம் ரூபாய் வாடகைக்கு மாச மாசத்துக்கு இருந்தோம்னா ஆஹ் வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்து நாலாயிரம் ரூபா இப்போ பொதுவா நீங்க அப்பார்ட்மெண்ட் போங்க இல்லை ரெண்டல் ஹவுஸ் எங் ஒரு நார்மல் ஹவுஸ் எங்க போனீங்கன்னாலும் அஞ்சு பர்சென்ட் இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்டல் ஆமா அது வந்து ரொம்ப நார்மல் சென்னை எல்லா ஊர்லையும் அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா வருஷ வருஷம் உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் ரெண்ட்டு எடுத்துனா இந்த வருஷம் பதினேழாயிரம் கட்டுறோம் அடுத்த வருஷம் பதினேழாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா கட்டும் அப்போ அடுத்த வருஷம் ஒரு வருஷம் மொத்த கணக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபா அப்படி முப்பது வருஷத்துக்கு நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வர்றீங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் மாதம் பதினேழாயிரம் ரெண்ட்டு பே பண்ணுறீங்கன்னா பிளஸ் முப்பது குட்டிக்கங்க ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலுல நீங்க ஒரு மாச வாடகையா சுமார் எழுபதாயிரம் ரூபா கட்டுவீங்க எக்ஸாக்ட் நம்பரா சொல்லணும்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அந்த இந்த நார்மலா ஆயிடுதுன்றீங்களா ஏன் வராது ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி சென்னையில என்ன வாடகை நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் வச்சுக்கோங்க ஆறாயிரம் இருந்தது இன்னைக்கு மூணு மடங்கு குடிருச்சா அதே போடுங்க பதினேழாயிரம் இன்ட்டு மூ மூணு போட்டிங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் வந்துருச்சு சி இந்தியாவுடைய ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட் பார்த்திங்கன்னா அரௌண்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டு நம்ம இன்ஃப்ளேஷன் ரேட்டே போகல அஞ்சு பர்சன் தான் போட்டிருக்கோம் ஆறு பர்சன்ட் போட்டிங்கன்னா இன்னும் கூட்டி போயிடும் அரௌண்ட் எழுபத்தஞ்சாயிரம் வர வாய்ப்பு இருக்குது அப்ராக்சிமேட்டாக ஸோ இது சாத்தி என்ன இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மாத வாடகை பதினேழாயிரம்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஒரு மாத வாடகை சுமார் எழுபதாயிரம் ரூபா அறுபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரூபா டு பி எக்ஸாக்ட் அப்படி போட்டிங்கன்னா முப்பது வருஷத்துக்கு நீங்கள் மொத்தமாக எவ்வளோ வாடகை பே பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் அப்போ நீங்க முப்பது வருஷம் வெறுமனே ரெண்ட் நீங்க ரெண்ட் கொடுத்து ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க செலவழிக்கிறது முப்பது வருஷத்துக்கு ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் இந்த ஃபிகர் கிளியர் ஆயிடுச்சு வாடகை வீட்டில் மாதம் பதினாயிரம் கொடுத்து அதே மாதிரி முப்பது வருஷம் இன்க்ரிமெண்ட் ஆக 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 நம்ம வந்து முப்பது வருஷத்துல இந்த ரெண்ட் கொடுத்துருவோம் ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் நம்ம கை நம்ம கையில இருந்து காசு வெளியே போயிருக்கும் இதுவே வந்து நம்ம ஒரு வீடு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க பொதுவாக தமிழ்நாட்டுல நூற்றுக்கு தொண்ணூறு பெர்செண்ட் ஆட்கள்கிட்ட பெருசாக கையில காசு இருக்காது ஒரு ஹோம் லோன் போட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோ நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா வீடு அந்த வீடு வந்து உங்கள் கை காசு நீங்கள் ஒரு இனிஷியல் அமௌண்ட் போட்டால் தான் பேங்க் பாக்கி காசு தருவான் ஸோ நீங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் உங்கள் கை காசு போடுறீங்க பாக்கி நாற்பது லட்சம் ரூபாய நீங்கள் ஹோம் லோன் போடுறீங்கன்னு வச்சுப்போம் அந்த ஹோம் லோன் வந்து ஒம்போது பர்சன்ட் பட்டி கணக்கு பண்ணுறாங்க டென்யூர் முப்பது வருஷம் அதே முப்பது வருஷம் இங்கே போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா ஒரு மாதம் இஎம்ஐ முப்பத்து ஓகேங்களா அப்போது முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு திரும்ப பன்னெண்டாவது பெருக்குங்க நம்ம ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்டுவோம் ஒட்டு மொத்தமாக மூணு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா நம்ம இவ்வளோ இஎம்ஐ கட்டுவோம் நம்ம அங்கே வாடகை மாதம் எவ்வளோ கட்டணும் இப்போ மாசத்துக்கு பதினேழாயிரம் கட்டணும் மாதம் முப்பத்தி ரெண்டாயிரம் கிட்ட ஆமா கிட்டத்தட்ட டபுளா வருதா கிட்டத்தட்ட டபுள்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் நீங்கள் எதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் முதல்ல இதை முதல்ல வருஷம் எடுத்துப்போம் இங்கே முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தஞ்சு ரூபா நான் ஒரு மாதம் இஎம்ஐ கட்டுறேன் அதை பன்னெண்டாவில் பெருக்கணும்னா அதாவது ஒரு வருஷத்துக்கு கனெக்ட் பண்ணோம்னா மூணு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் ஓகேங்களா இந்த மூணு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்துல நீங்கள் முதல்ல உங்கள் வாடகையை கழிவுங்க உங்கள் வாடகை எவ்வளோ ரெண்டு லட்சத்தி நாலாயிரூவா ஒரு வருஷத்துக்கு பதினேழாயிரம் கொடுக்கும்போது ஆமாம் மாதம் பதினேழாயிரூவான்னா வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் ரூபா ஓகேங்களா அப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கட்டுற இஎம்ஐ எவ்வளோ மூணு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் அப்போது மூணு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்துல ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தை நீங்கள் முதல்ல கழிச்சிங்கன்னா ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கூட கட்டுவீங்க ஏப்பா இதுக்கு நான் ரெண்டல் வீட்டிலேயே இருந்துருவேனே எதுக்கு நான் ஒரு லட்சத்து எண்பத்தி ரூபா கூட கட்டணும் அதுதானே அடுத்து வர கேள்வி இருங்க இப்போது நீங்கள் ஹோம் லோன் வாங்கி நீங்கள் வட்டி கட்டுறீங்க அசல் கட்டுறீங்கன்னா இன்கம் டேக்ஸில் உங்களுக்கு எக்ஸம்ஷன் உண்டு நீங்கள் ஹோம் லோனுக்கு கட்டுற வட்டிக்கு வரி கட்ட வேண்டாம் நம்ம என்ன சொன்னோம் நாற்பது லட்சரூவா ஒருத்தர் ஹோம் லோன் போடுறாரு ஒம்பது பர்சன்ட் வட்டி முப்பது வருஷத்துக்கு வந்து அவர் லோனை ரீபே பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முதல் வருஷம் மட்டுமே அவர் வட்டியாக கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே ஈஸியாக கட்டுவார் நீங்கள் ஹோம் லோன் முப்பது வருஷம் இல்லை அதில் ஃபஸ்ட்டு இருபத்தி ரெண்டு வருஷம் வந்து நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வட்டி கட்டுவீங்க அப்போது இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கும் அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு முப்பது பர்சன்ட் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் அவர் இருக்கார் நம்ம அசியூம் பண்ணுறோம்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அறுபதாயிரம் ரூபா டேக்ஸ் கட்டாமல் மிச்சப்படுத்தலாம் முடிஞ்சா அப்போ என்னாச்சு ஒரு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா நம்ம வந்து எக்ஸஸாக கட்டியிருக்கோம்ல அதில் இந்த அறுபதாயிரத்தை கழிங்க கழிச்சிங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயில் நீங்கள் அசல் கட்டுறதுக்கு நீங்கள் ஹோம் லோன் அசல் கட்டுறீங்கல்ல அதையும் நீங்கள் இன்கம் டேக்ஸில் கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட திரும்ப ஒரு எட்டாயிரத்து நூறுரூவா மிச்சப்படுத்தலாம் அப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி திரும்ப ஒரு எட்டாயிரத்து நூறுரூவா மிச்சமானுச்சுன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய் மொத வருஷம் முதல் வருஷம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுவீங்க இது ஒரு வருஷத்துக்கு இப்படி எத்தனை வருஷம் நான் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் இப்படி பார்த்தீங்கன்னா சுமார் ஒம்பது வருஷம் ஆமாம் எக்ஸாக்டாக நீங்கள் மொதல் உங்கள் ஹோம் லோனு முப்பது வருஷம் ஆனால் மொதல் ஒம்பது வருஷம் மட்டும்தான் நீங்கள் இது மாதிரி எக்ஸ்ட்ரா பே பண்ணுவீங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு லாபம் பத்தாவது வருஷத்துலேருந்து இந்த ஒட்டுமொத்த செலவு இருக்குல்ல நமக்கு என்னெல்லாம் இப்போ செலவு வீட்டு வாடகை செலவு அதுக்கப்புறம் நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டுறது அந்த ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் உங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகுது ஒன்று நீங்கள் கட்ட வேண்டிய வாடகைக்கு பதிலாக இஎம்ஐ கட்டுறீங்க அப்புறம் நீங்கள் ஹோம் லோன் இஎம்ஐ கட்டுறீங்கல்ல அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற டேக்ஸ் பெனிஃபிட் இதை ரெண்டுத்தையும் சேர்த்தா பத்தாவது வருஷத்துலேருந்து உங்களுக்கு எட்டாயிரத்து அறநூறுரூவா ப்ராஃபிட் உங்களுக்கு எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான் அந்த மொத ஒன்பது வருஷம் தான் வந்து நீங்க உங்க கையில இருந்து கூடுதலாக காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் பத்தாவது வருஷத்துலேருந்து முப்பதாவது வருஷம் வரைக்கும் அதாவது அடுத்த இருபத்தோரு வருஷமும் உங்களுக்கு பயங்கரமான ப்ராஃபிட்டாக இருக்கும் ஸோ அதை தான் நம்ம திரும்ப சொல்றோம் நீங்கள் ஒன்றதுக்கு ஒரு வீடு உங்களுக்கான தேவைக்கு நீங்கள் ஒரு வீடு ஹோம் லோன் போட்டு நீங்கள் வாங்குனீங்கன்னா கூட நீங்கள் வட்டியே கட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் ஆகும் ஸோ இந்த எண்ட் ஆஃப் த டே உங்கள் தேர்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம்ல ஸோ அப்போ எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சூப்பர் இது இது மக்களுக்கு ஹெல்ப் ஆகும்னு நான் நம்புகிறேன் இப்போது நம்ம அங்கே என்ன சொன்னோம் ஒரு நபரு மாதத்துக்கு பதினேழாயிரம் ரூபா வாடகை கொடுத்து இப்போ அவர் வந்து ஒரு டூ பிஹெச்கே வாடகைக்கு எடுக்கிறாரு இது மாதிரி அடுத்த முப்பது வருஷத்துக்கு அதே ரெண்டுக்கு அஞ்சு பர்சன்ட் இன்கிரிமெண்டல் கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் முடிவில் ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாருன்னு சொன்னோமா இங்கே ஹோம் லோன் இவர் கட்டுறாருன்னா இவர் ஒட்டு மொத்தமாகவே நீங்கள் எதுவுமே கணக்கு பண்ண வேணாம் ஜஸ்ட்டு இவர் ஹோம் லோனு அசல் வட்டி ரெண்டுத்தையும் மட்டும் சேர்த்து ஒரு கோடி பாஞ்சு லட்சம் ரூபா தான் கட்டியிருப்பார் இருபது லட்சம் ரூபா சேவ் சொந்த வீடு வாங்கி நம்ம போட்டு ஆமாம் அதுவும் நீங்கள் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நம்ம சொந்த வீடுங்கிறோம் நீங்கள் இன்றைக்கி வந்து சென்னை மாதிரியான ஒரு மெட்ரோ சிட்டிலேயே முப்பத்தஞ்சு லட்சம் டு நாற்பத்தஞ்சு லட்சம் வந்து அஃபோர்டபுள் ஹவுசிங்கிறாங்க இது வந்து பயங்கரமாக போகுது எல்லா பெரிய பில்டர்ஸும் இது மாதிரியான மிட்ரேஞ்சு அஃபோர்டபுள் ஹோம்ஸ் வந்து பயங்கரமாக போடுறாங்க ஸோ நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஓரளவு டிசெண்டான வீடு வாங்க முடியும் தானே நீங்கள் அப்படி நீங்கள் ஓன் ஹவுஸ் வாங்கினீங்கன்னா கூட இருபது ரூபா ஸ்ட்ரைட்டாகவே மிச்சப்படுத்தலாம் முடிஞ்சிங்களா அடுத்து ஆனால் அது முப்பது வருஷம் ஒரு டெனியூர் இருக்குல்ல முப்பது வருஷத்துக்குள்ளே நீங்கள் வாங்கின வீடு வந்து கண்டிப்பாக அது அப்போது ஒரு தேய்மானம்ன்ற ஆயிரம் ஒரு பழைய வீடாக ஆயிருக்கும்ல அது ஸோ இது வந்து உங்களுக்கு இருபது லட்சம் இது போக நீங்கள் இன்கம் டேக்ஸில் வந்து ஹவுசிங் லோனுக்காக நீங்கள் இன்கம் டேக்ஸில் வந்து க்ளைம் பண்ணீங்க இல்லை வட்டி அசல் அந்த ரெண்டுத்துக்கு நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு பாஞ்சு லட்சம் ரூபா நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும் அதை நீங்கள் மிச்சப்படுத்திருக்கலாம் இன்கம் டேக்ஸ் எக்ஸிபிஷன் மூலியமாக அதுக்கப்புறம் அசல் க்ளைம் பண்ணீங்க இல்லை அதில் நீங்கள் ஒரு எட்டு புள்ளி எட்டு லட்ச ரூபா மிச்சப்படுத்திருக்கலாம் ஸோ ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து ஹோம் லோன் எடுத்ததுனால ப்ளஸ் நீங்கள் இன்கம் டேக்ஸ் கிளைம் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு லட்சரூபா மிச்சப்படுத்துவீங்க ஒட்டு மொத்தமாக பார்த்தா நீங்கள் ஹோம் லோன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்க வீடு அது போக வந்து நாற்பத்தி நாலு லட்சரூபா வந்து நீங்கள் மிச்சப்படுத்திருக்கலாம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி நான் ஹோம் லோன் போட்டு ஒரு வீடு வாங்கிட்டேன் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டேன்னா கிட்டத்தட்ட நீங்கள் லோன் டெனியூரியாக வந்து ஒரு முப்பது வருஷம் அப்போது வந்து அந்த வீடுங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு பழைய வீடாக இருக்கும் ஸோ அப்போ அந்த அதோட வேல்யூ வந்து கொஞ்சம் டவுன் ஆகிருக்கும்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக எடுக்கும்போது ஓகே கரெக்ட் இப்போது கட்டுற வீடு வந்து ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அப்போன்னு சொல்கிறாங்க சே நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்து வீடு வாழ தகுதி இல்லாத மாதிரி இருக்குது இல்லை ரொம்ப பழசாயிருச்சு நம்ம வந்து மா மாற்றணும் அப்படின்னு விரும்புனா கூட உங்கள் கையில் ஒரு லேண்ட் இருக்கும் கரெக்டு தானே நீங்கள் ஃப்ளாட்டாக அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கியிருந்தீங்கன்னா யூடிஎஸ் இருக்கும் தனியாக வீடு வாங்கியிருந்தீங்கன்னா லேண்டு இருக்கும் அப்போது ஒரு கோடியே பாஞ்சு லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணி டாக்ஸிக்ஸ் அதெல்லாம் மிச்சப்படுத்தி நாப் கிட்டத்தட்ட நாற்பது ரூபா மிச்சப்படுத்தி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் கையில் ஒரு லேண்ட் இருக்கிறது புத்திசாலித்தனமான முடிவா இல்லாட்டி கண்ணை முடிட்டு வந்து நான் வெறுமனே ரெண்ட்டை மட்டுமே கொடுக்குறேன் ஆனால் நான் ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்ச ரூபா செலவழிப்பேன் அப்படிங்கிறது புத்திசாலித்தனமான முடிவா நீங்களே முடிவு எடுங்க கண்டிப்பாக இது சொந்த வீடு வாங்கலாமா வேணாமான்ட்டு அந்த ஒரு பிளானிங்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்டர்வியூவாக அமையும் நினைக்கிறேன் நேரம் ஒதுக்கி நிறைய தகவல டேட்டாவோட எக்ஸ்பிளைன் பண்ணீங்க உங்க நேரத்துக்கு நன்றி நன்றி பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை போர் வெற்றி நடை போடுகிறது இனி சம்ம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வழங்கும்